ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பார்க்கலாம், மறுமையுடைய விசாரணையில் மிக முக்கியமான இடம் இதை நான் உங்களுக்கு ஒரு அதாவது மறுமையுடைய அந்த சூழலை சொல்லி இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். மறுமையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அதாவது வஹஷஅத்தில் அஸ்வாதுல் ரஹ்மான் ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, மறுமையில் எல்லா ஓசைகளும் அடங்கி போயிருக்கும், நீங்கள் ஹம்ஸ் அப்படின்னா என்ன, அசைவுகளால் ஏற்படுற ஓசை இருக்குதே, அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனுக்கு ஒரு ஓசை எழும்புமே, இந்த ஓசையை தவிர வேறு எந்த ஓசை மறுமையினால் உங்களுக்கு என்ன செய்யாது, கேட்காது. ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த விசாரணை நாள், மறுமையுடைய விசாரணை நாள் இருக்கிறதே, இந்த விசாரணை நாள் மூணு பண்புகளை கொண்டிருக்கும் சகோதரர்களே. குர்ஆனையும் சுன்னா நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மூன்று பண்புகளை கொண்டிருக்கும். முதல் பண்பு என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் என்னென்ன செயல்களை நாம் செய்தோமோ, முதலாவது அம்சம் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் யாரையெல்லாம் இறைவன் விசாரணைக்கு என்று சொல்லி வாக்களித்திருக்கிறானோ அந்த அத்தனை பேர் அந்த இடத்துல என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இந்த நூற்றாண்டு அப்படியெல்லாம் இருக்காது, உலகம் முழுமையாக இறைவன் விசாரிக்க போறான், அத்தனை பேர் மறுமையில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஒருவர் கூட அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, மிஸ் ஆக மாட்டார்கள். ஒன்று, இரண்டு, விசாரிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து எப்படி முன் சஃபுல விசாரிக்கப்படக்கூடியவர்கள் முன் படியிலிருந்து விசாரிக்கப்படுபவர்களுடைய விசாரணை எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுகின்றது, ரெண்டாவது வரையில் உள்ளவன் அறிவானா இல்லையா, மூன்றாவது வரையில் உள்ளவன் தெளிவா அறிவானா இல்லையா, கடைசி இடத்துல உள்ளவனு சேமா என்ன செய்வாத அந்த விசாரணையை செய்மெடுப்பான், யாருக்கும் அந்த விசாரணை மறையாது, எல்லாருக்கும் இங்க இருந்தா அங்க இருந்தா மறைய முடியல, எல்லாருக்கும் வெளிப்படையாக அந்த விசாரணை விளங்கும். சுபஹானல்லாஹ், வெளிப்படையாக அவ்வளவு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிப்படையாக அந்த விசாரணை இருக்கும், எல்லாரும் பார்க்கிற அமைப்புல இருக்கும். அதில் எங்கள் தாய்மார்கள் இருப்பார்கள், தந்தை இருப்பார்கள், சகோதரர் இருப்பார்கள், உறவுகள் இருப்பார்கள், எல்லோரும் என்ன செய்வாங்க அதுல இருப்பார்கள், எல்லாரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த மறுமையுடைய விசாரணை இருக்கும். நினைச்சு பாருங்க சகோதரர், அந்த இடத்த நினைச்சு பாருங்க, எல்லோரும் பார்க்கக்கூடிய அமைப்பில். மூன்றாவது என்ன தெரியுமா, விசாரணைண்டா என்ன நினைத்திருக்கிறோம், நாங்கள் எந்த பாவங்களை எல்லாம் கற்பனை பண்ணினோமோ, சேலை விடுங்க, பாவங்களை எல்லாம் கற்பனை பண்ணினோமோ, எந்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து அல்லாஹ் மன்னி திருப்பானோ அவைகளெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான். விசாரித்த பின்னால் தான் அவன் மன்னிச்சது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பாவங்களை எல்லாம் தௌபா செய்து கண்ணீர் வடித்து நாங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டான் வைங்க, அல்லாஹ்வுடைய அறிவிலேயே அந்த பாவங்களும் மறுமையில் விசாரிக்கப்படும், அப்பதான் அல்லாஹ் மன்னிச்சது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தது எங்களுக்கு எப்ப தெரியும், அப்பதான் தெரியும். ஏதும் அல்லாஹ் தஆலா சொல்ற எல்லாமே, அதனால தான் சொல்வாங்க மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, என்ன புத்தகம் இது, சின்னது பெரிதென்று பார்க்காமல் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறேன் சொல்லுவோம் நம்ம. அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், மறுமையில் முதல் அதாவது நம்ம எதையெல்லாம் நம்ம நினைச்சிருந்தோமோ, எதையெல்லாம் நம்ம விசாரிக்கிறதுக்குள்ள காலத்துல வாழ்ந்தோமோ அத்தனை இறைவனுக்கு முன்னால் விசாரிக்கப்படும். தாய்க்கு முன்னால் மகன் விசாரிக்கப்படுவான், மகனுக்கு முன்னால் தாய் விசாரிக்கப்படுவான், பிரச்சாரகர்கள் விசாரிக்கப்படுவார்கள், பிரச்சாரகர்கள் யாருக்கு பிரச்சாரம் செய்தார்களோ அவர்கள் விசாரிக்கப்படும், எல்லாரும் முன்னுக்கு முன்னு காலம் என்ன செய்வார்கள், விசாரிக்கப்படுவார்கள், அத்தனை பேரும் விசாரிக்கப்படுவார்கள் மறுமை நாளில். அவ்வளவு முழு வாழ்க்கையும் என்ன செய்யும், விசாரிக்கப்படும். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நினைத்து பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பாவம் செஞ்சு தௌபா கேட்டு அழுது கண்ணீர் வடித்து என்ன செய்திருப்போம், மீண்டிருப்போம், அதுக்கு பின்னால் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த ஒரு செய்த குற்றத்துக்காக மறுமை நாளில் நாம் என்ன செய்யப்பட போகிறோம், விசாரிக்கப்பட போகிறோம். அந்த விசாரணை நாளில் நமது குழந்தைகளுக்கு முன்னால் நம்ம விசாரிக்கப்படுகிறோம், நமக்கு முன்னால் நமது குழந்தை விசாரிக்கப்பட போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம இவருக்கு முன்னால் கண்ணியத்தை இழக்க ஒரு துளி கூட விரும்ப மாட்டோமோ அவருக்கு முன்னால் நாங்கள் விசாரிக்கப்படுவோம். இப்படிப்பட்ட உச்சகட்ட விசாரணையில் நம்ம எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மிக உச்சகட்டமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மிக முக்கியமான விஷயம் என்ன, அல்லாஹு தஆலா இதை மறைக்க மாட்டானா என்பது, அல்லாஹு தஆலா இதை மறைக்க மாட்டானா என்பதுதான். இந்த மாதிரி ஒரு கால நேரத்தில், இந்த மாதிரி ஒரு பகுதியில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் விசாரணையுடைய அகோரம் இப்படித்தான் இருக்கு. ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைப்பான், ஒரு திரை இடுவான், அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும், அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் ஏட்டை எடுத்து போடுவான், ஏட்டை கையில் எடுப்பான், அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான் அல்லாஹ், அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா. சுப்ஹானல்லாஹ், அன்புள்ள அல்லாஹ்வுடைய விசாரணை நினைச்சு பாருங்க பாவம், அந்த நிமிடத்தில் நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும், அத்தஅரிஃபு தம்ப கதா,
அல்லாஹ் கேட்டுக்கண்ட ரசூல் அங்க சொல்றாங்க, என்ன பதில் சொல்வார் தெரியுமா? ஐ நாம் ரப்பி, ஐ நாம் ரப்பி, இறைவா தெரியும், ஏற்றுக்கொள்றேன். ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ளவே பண்ணல. ஞாபகம் இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா, ஏற்றுக்கொள்கிறாயா, ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிட்டே வருவான். அவன் எந்த அளவுக்கு அல்ல அந்த விசாரிப்பான் தெரியுமா? வர ஆஃபி நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக், நான் நரகவாதி தான் என்று முடிவெடுத்துருவான். நான் நரகவாதி தான், நான் நரகத்துக்குரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிருவான்? போய்விடுவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்வான், சத்தர் துஹா அலைக்க ஃபித் துன்யா, உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன், மக்களை விட்டு உன்னை என்ன செஞ்சிட்டேன், மூடிவிட்டேன். வா அன அஃபிருஹா அலக்கல் யௌம், இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன், இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன், மறைத்து விடுகிறேன். சொர்க்கத்துக்கு போன அல்லாஹு தாலா சொல்லிவிடுவான், இந்த பாவம் இனி உலகத்தில் எவருக்கும் தெரிய வராது, உலகத்தில் யாருக்கும் போகாது. சகோதரர்களை நினைத்து பாருங்கள், அல்லாஹ் விசாரிச்சுட்டு மறைச்சிட்டா சித்திர், அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருவான், சொர்க்கத்துக்கு போய் விடுவான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சித்திர் இரண்டு வகையில் இருக்கும். ஒன்று ஈமான் உள்ளவர்களுக்கென்றே உள்ள ஒரு சித்திர், ஒரு மறைப்பு. இன்னொன்று அதிலும் ஒரு மறைப்பு இருக்கிறது, அதைவிட தாண்டி ஒரு மறைப்பு இருக்கிறது, யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாத அளவுக்கு. யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்தர ஃபித்து மன் சத்தர முஃமினன் ஃபித்துன்யா, இந்த உலகத்திலே ஒரு முஃமினுடத்திலே யாருடைய ஒரு முஃமினுடத்திலே ஒரு முஃமினுடைய குறையை யார் மறைக்கிறார்களோ, ஒரு மூமினுடைய செய்தி வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சகோதரருடைய அவதூறு சம்பந்தமான, குற்றம் சம்பந்தமான, அல்லது ஏதோ ஒரு அவனது பாவம் சம்பந்தமான செய்தி வருகிறதா, மறுமையில் உங்களுக்கு திரை போட முடிந்த ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகிறான் என்று நினையுங்கள். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தானே அல்லாஹ் தஆலா திரையை உங்களுக்கு போட்டுக்கொள்வதற்கு, நினையுங்கள். அப்படி நினைச்சு பாருங்க, யாரு மறைக்கிறார்களோ, சத்தரஹுல்லாஹு ஃபில் ஆகிரா, மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவரது குற்றத்தை மறைத்து விடுவான், எவருக்கு அது வெளிப்படாது. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போன் என்ன செய்து விடுவான், சொல்லி விடுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த மறுமை விசாரணையில் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு அவருடைய பாவங்கள் அனைத்து இறைவன் மன்னித்து அனுப்பப்படுவார் என்ற நிலையை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நினைத்து பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஒரு செய்தி, சகோதரர் நான் சொல்லக்கூடிய செய்திகள் சில பொழுது நீங்கள் பலமுறை கேட்ட செய்திகளாக இருக்கலாம். ஃபதக்கிர் ஃபின் அஸ்-ஸிக்ரா தன்ஃபாவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.